வச்சு விநாயகரை போற்றி. இன்றைக்கு நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இங்கே நம்ம யூடியூப் சேனல் ரேகா கோபி, மிஸ்ஸஸ் ரேகா கோபி அவங்களோட நம்ம இந்த ட்ராவலிங்கில் அவங்க கூட சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வணக்கமா. இவங்க சேனல் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளோ ஒரு பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இவங்களோட யூடியூப் சேனல் ரேகா கோபி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அவங்க ஊரில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் புது மல்லவாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க நினைக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா. அவங்க ரொம்ப நல்ல குணம். ஏன்னா இந்த காலத்தில் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்றது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கு. அவங்களுடைய யூடியூப் சேனல் ரேகா கோபி அப்படின்ற யூடியூப் சேனல், இன்னொரு சேனல் ரேகாவின் கதை அப்படின்ற ஒரு சேனல், எல்லாமே பாருங்கள். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றம் வரும். நிச்சயமாக நாமளும் சாதிக்கணும், முன்னேறணும், நம்ம வாழ்த்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அவங்களுடைய மகன், குடும்பம், அவங்களுடைய கணவர், அவங்களுடைய குடும்ப உறவினர்கள், அவங்களுடைய ஊர், அவங்க எடுத்திருக்க இந்த யூடியூப் சேனல் ஒர்க்ஸ், அதே மாதிரி எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே பொண்ணாக மாறணும்னு நம்ம மனசார வேடிக்கிறோம். இப்போ நம்ம அண்ணாமலையாரை தேடி கிரிவலம் நடந்து போகிறதுக்காக நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரியும் அவங்க வாழ்க்கையும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும்தான், உங்களுக்கு யூடியூப் சேனலில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஃபார்வர்ட் போகிறதுன்னு தெரியலன்ற போது நிச்சயமாக அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக அவங்க செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக. அவங்க தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் நம்ம யூடியூப் நல்லா இருக்கு. நம்ம யூடியூப்ல நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னா இவங்க ஒரு முக்கியமான ஒரு காரணம்ன்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம சொல்லுமா போடுறோம். நம்ம எல்லாருமே